அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல் மை ஜேர்னி ஆஃப் இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் நம்ம வீட்டில் தொற்று நோய் ஏதும் வராமல் நம்மளை பாதுகாக்குது. அதே விஷயத்த நம்ம செய்யலைன்னு சொன்னால் அதே தொற்று நோய் நம்மளுடைய வீட்டில் இறங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு சின்ன விஷயம் என்ன, இதை பற்றி நபி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், இந்த ஒரு ஹதீஸை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை மூடி வையுங்கள். வருடத்திற்கு ஒரு இரவு தொற்று நோய் இறங்குகிறது. யாருடைய வீடுகளில் பாத்திரங்கள் திறந்து கிடக்கின்றதோ அதில் அந்த நோயானது இறங்கி விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாத்திரங்களை மூடி வைப்பது அப்படிங்கிறது பெண்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம சரியாக செய்யாமல் பாத்திரங்களை சரியாக மூடாமல் திறந்து வைக்கும் போது தொற்று நோய் அப்படிங்கிறது நம்மளுடைய வீடுகளில் இறங்கிரும் என்பதாக நபியவர்கள் சொன்னாங்க. இந்த ஒரு விஷயத்த நபியவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி சயின்டிஃபிக்காக ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்க்கும்போது அந்த வகையில் நம்ம பார்க்கும்போதும் பாத்திரங்களை நம்ம மூடாமல் திறந்து திறந்து வச்சுருந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக அது ஆரோக்கியமான ஒரு விஷயமாக இருக்காது, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்காது அப்படிங்கிறதையும் நம்ம உணர முடியுது. பட் இந்த ஒரு விஷயத்த நபியவர்கள் அப்போவே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சரியாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக அதன் மூலம் பலனை அடையக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.